செப்டம்பர் மாதம் 17 நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நீயோ இஸ்ராயேலே, என் அடியவனே, நான் தெரிந்தெடுத்த யாக்கோபே, என் அன்பன் ஆபிரகாமின் வழிமரபே, உலகின் எல்லைகள் நின்று உன்னை அழைத்து வந்தேன், தொலைநாடுகள் நின்று உன்னை அழைத்தேன். நீ என் அடியவன், நான் உன்னை தெரிந்தெடுத்தேன், உன்னை நான் தள்ளிவிடவில்லை என்று சொன்னேன். அஞ்சாதே, நான் உன்னோடு நிற்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். இசையா புத்தகம் 41 அதிகாரம் 9-10 வசனங்கள். எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் வலிமை அளித்து நீதியின் வலக்கரத்தினால் எங்களை தாங்குகின்றவரே, எங்களை தெரிந்தெடுத்தவரே, எங்களை ஒருபோதும் தள்ளிவிடாதவரே, எங்களை பெயர் சொல்லி அழைத்து தொலைநாடுகள் இருந்து உலகின் எல்லைகள் இருந்து எங்களை அழைத்து எங்களை அபிஷேகித்து எங்களை உமது சொந்த ஜனமாக்கி கொண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட மீண்டுமாய் உம்முடைய வசனத்தின் வழியாக உம்முடைய பேரன்பை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீரே. நாங்கள் இந்த உமக்கு சொந்தமானவர்கள், நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கிறவர்கள், உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால கழுவி சுத்தமாக்கப்பட்டிருக்கிறவர்கள், நீதியுள் மான்களாக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்பதை எங்களுக்கு மீண்டுமாய் கூட உணர்த்தி உம்முடைய அன்பினால் எங்களுக்கு நிறைவு கொடுக்கிறீரே. கோடி ஸ்தோத்திரம் ஐயா. காலை எழுந்த நேரம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் உம்முடைய கரம் வல்லமையா எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறது ராஜா. எவ்வளவோ சூழ்நிலைகள் எங்களை கீழே வீழ்த்த முயன்றன, எத்தனையோ மனிதர்கள் எங்களுக்கு எதிராக தீங்கு இழைக்க நினைத்தனர். எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் நீரே எங்க கூட இருந்து எங்களை பாதுகாக்கின்றீர். உடல் சுகத்தை கொடுத்தீர், பலனை கொடுத்தீர், மன ஆற்றலை கொடுத்தீர். இந்த நாள் முழுவதும் தேவையான அப்பா உடல் உள்ள ஆத்தம சரீர நலன்களினால் எங்களை நீர் நிரப்பினீர். சென்ற விடமெல்லாம் நாங்கள் சந்தித்த மனிதர்களெல்லாம் நீர் உம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தினீர். நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி கொடுத்து நாங்கள் இடப்பக்கம் செல்ல வேண்டுமா வலப்பக்கம் செல்ல வேண்டுமா என்று சொல்லி உடைய தூய ஆவியானவர் வழியாக எங்களை நீர் வழி நடத்தினீர். நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளில் நாங்கள் அனுபவித்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி ராஜா. நாங்கள் அனுபவித்த தோல்விகளுக்காகவும் கூட, நாங்கள் அனுபவித்த துயர சம்பவங்களுக்காகவும் கூட, இழப்புகளுக்காகவும் கூட, நாங்கள் விரும்பியபடி இந்த நாளில் எங்களுடைய திட்டங்கள் நிறைவேற போகாமல் இருந்தாலும் கூட நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினரே அப்பா. உம்மை அன்பு கூறுபவர்களோடு, உம்முடைய திட்டத்திற்கேற்ப நடப்பவர்களோடு இதோ எல்லா காரியத்தையும் நீர் நல்லதாகவே நடத்தி வைக்கிறீர் என்பதை உம்முடைய வசனத்தில் எங்களுக்கு நினைவூட்டுகின்றீரே. அப்படியாக உம்மை அன்பு செய்கிற பிள்ளைகளுக்கு, உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு, உம்மை நாடி தேடுகிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா தீமைகளையும் நீர் நன்மையாகவே மாற்றுகின்றீர். நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இதைதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டு வருகிறோம் ராஜா. எத்தனையோ சூழ்நிலைகள் எங்களுடைய நம்பிக்கையை அசைக்க நினைத்தாலும், எத்தனையோ மனிதர்கள் எங்களுக்கு எதிராக எழுந்து உம்மீது இருக்கிற நம்பிக்கையில் எங்களுக்கு ஆட்டத்தை கொண்டு வந்தாலும், அசவை கொண்டு வந்தாலும், ஆண்டவரே நீரே எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம், நீரே எங்களுக்கு கண்மலை என்பதை நாங்கள் நம்பி விசுவசித்து உம்மை இருக பற்றி கொள்ளக்கூடிய ஆழ்ந்த விசுவாசத்தின் ஆவியினால் எங்களை நிரப்புகிறீரே. கோடி நன்றி ராஜா. நீர் எங்களுடைய இருதயத்தில் விதைத்திருக்கிற ஆண்டவரே இந்த விதையான விசுவாசத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். இந்த ஆழ்ந்த விசுவாசம்தான் எங்களை ஒவ்வொரு நாளும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ சூழ்நிலைகளின் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும், அப்பா நிறைவேறப்படாத ஆசைகளின் மத்தியிலும், இருள் சூழ்ந்த சூழ்நிலைகளின் மத்தியிலும் ஒவ்வொரு நாளும் உம்மை மாத்திரமே நம்பி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது உம்முடைய கிருபையினால், உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய அன்பினால் ஆண்டவரே. எங்களுடைய மனம் சோர்ந்து போகும் போதெல்லாம், எங்களுடைய மனம் இதோ இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை தேடி அலையும் போதெல்லாம், யாராவது எங்களுக்கு உதவுவார்களா, யாராவது என் நிலைமையை புரிந்து கொள்வார்களா, யாராவது என்னோடு எனக்கு துணையாய் வருவார்களா என்று சொல்லி மனித உதவியை நாங்கள் நாடி தேடும் போதெல்லாம், அப்பா இயற்கைக்கு அப்பால் பட்ட உம்முடைய சக்தியினால, உம்முடைய ஆற்றலினால நீர் எங்களை ஆற்றி தேற்றுகின்றரே. மனித உறவுகள் எல்லாம் இதோ இந்த உலகத்தில் இருக்கிற நாங்கள் நம்புகின்ற, நாங்கள் நாடி தேடுகின்ற மனிதர்கள் எல்லாம், சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும், ஒரு நாள் கைவிட்டு விடுவார்கள். ஆனால் நீரோ மாறாதவர், நிலையானவர், நிரந்தரமானவர் என்பதை நாங்கள் உணரும்படி செய்கின்றீரேப்பா. கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு கூடமே ஆராதிக்கிறோம்ப்பா. இதோ இன்றைய நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசுகின்றீர். ஆமாண்டவரே, அநேக நேரம் இந்த உலகத்தில் செல்வத்தை சேர்க்க விரும்புகிறோமே, இதோ எங்களுடைய அறிவிகளை, எங்களுடைய அறிவை பயன்படுத்தி, எங்களுடைய ஞானத்தை பயன்படுத்தி பல்வேறு வகையில எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செல்வத்தை சேர்க்க ஆசைப்படுகிறோம். இந்த பொருள்
பொருள் ஆசையின்தான் எல்லா தீமைக்கும் மாணிவேராய் இருக்கிறது என்பதை இதோ உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஆமாண்டவரே, உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மனநிறைவு கொள்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள். அறிவினமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் விழுந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை என்று சொல்லி புனித பவுலடியார் 1 தீமோத்தேயுக்கு எழுதிய திருமுகத்தில் 6:7-9 வசனங்களை இன்றைய நாள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆமாண்டவரே, ஒரு கவலையற்ற ஒரு விடுதலை மிகுந்த வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் என்றால் இதோ இந்த உலகத்திற்குரிய செல்வத்தை நாங்கள் நாடி தேடாமல் ஆண்டவரே உடையும் உணவும் இருந்தால் அவற்றிலே நாங்கள் மனநிறைவு கொண்டு உம்முடைய அன்பை நிறைவாக பெற்றவர்களாக உம்முடைய அன்பில் நிறைவு காண்பவர்களாக எங்களுக்கு இருக்கிற செல்வங்களை எங்களுக்கு இருக்கிற சொத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த பொருளாதார ஆசீர்வாதங்களை நாங்கள் பிறரோடு பகிர்ந்து வாழும்போது அதிலே தான் மனநிறைவு கொள்ள முடியும். அதிலே தான் எங்களுடைய இருதய நிறைவான சமாதானத்தை சந்தோஷத்தை அடையும் என்பதை உடைய வசனத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த பொருள் ஆசைதான் எங்களுடைய குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே அப்பா இந்த பொருள் ஆசைதான் ஆண்டவரே வாழ்க்கையில் எவ்வளவு இருந்தாலும் மன திருப்தி இல்லை, எவ்வளவு சொத்து இருந்தாலும் எவ்வளவு சுகம் இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் மன திருப்தி இல்லை. பொருள் ஆசை, ஆசைக்கு மேல் ஆசையை வளர்த்து கொண்டு பொருளுக்கு மேல் பொருளை எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய வீட்டில் நாங்கள் சேர்த்து கொண்டு ஆண்டவரே இருதயத்தில் ஒரு சமாதானமற்ற நிலையோடு இருதயத்தில் ஒரு மன கவலைகளோடு நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. இதோ தெளிவாக உம்முடைய வார்த்தையின் வழியாக எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் உம்மை நாடி தேட வேண்டும். நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடும் விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லி அப்பா நாங்கள் எதை குறித்து ஓட வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ராஜா. ஆமாண்டவரே, மீண்டும் ஆயக்கூட இந்த இரவு நேரத்தில் அப்பா நாங்கள் செய்து போயிருக்கிற தவறுகளை நாங்கள் உணர்கிறோம் ராஜா. இந்த உலகத்தை தேடி, உலக பண பெருமை புகழை நாடி தேடி ஆண்டவரே சொத்து சேர்க்க வேண்டும், கார் பங்களாவில் வாழ வேண்டும், பிள்ளைகளை படிக்க வைத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், வாழ்க்கையில் எல்லாரும் என்னை நோக்கி பார்க்க வேண்டும், நல்ல மதிப்பு எடுக்க வேண்டும், இதோ ஊரில் எல்லாரும் பார்வையிலும் நல்ல பெருமையோடு புகழோடு வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய இருதயத்தில் ஆசை மேல் ஆசையை வளர்த்து அப்பா நீர் தருகின்ற அந்த நிறைவான அமைதி சமாதானத்தை நாங்கள் இழந்து போய்விடுகிறோம் ராஜா. நாங்கள் நிறைவான விரும்பி தேடுவது இறை பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை என்பதை நீர் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறீர் ராஜா. இதோ இன்றைய நாளில் எங்களுடைய பலவீனங்கள் அப்பா, மனித பலவீனத்தினால நாங்கள் நாடி தேடுகின்ற இந்த உலகப்புறமான காரியங்களை இதோ உம்முடைய கரத்தில் நாங்கள் விட்டு கொடுத்துக்கிடுவோம் ஆண்டவரே. அப்பா, இத்தனை நாட்கள் நாங்கள் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் ராஜா, பணத்தை தேடி வாழ்ந்திருக்கலாம், சொத்துக்களை தேடி வாழ்ந்திருக்கலாம், பொருட்களை தேடி வாழ்ந்திருக்கலாம் அப்பா, பெருமை புகழை தேடி வாழ்ந்திருக்கிறோம். நான் இப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி மனதில் ஒரு பெரிய கோட்டை கட்டி வாழ்ந்திருக்கலாம். எங்களுடைய ஆத்துமாவை நாங்கள் உதாசீனப்படுத்தியிருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் உதாசீனப்படுத்தியிருக்கலாம், இதோ நீர் கொடுத்திருக்கிற இந்த அழைப்பை நாங்கள் உதாசீனப்படுத்தியிருக்கலாம். நீதியான ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை, உம்முடைய வார்த்தையின்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை, இறை பற்று நிறைந்த வாழ்க்கையை நாங்கள் வாழாமல் இருந்திருக்கலாம் ராஜா. இந்த இரவு நேரத்தில் அப்பா எங்களையே நாங்கள் தாழ்த்தி எங்களுடைய பலவீனங்களோடு எங்களுடைய குற்றம் குறைகளோடு உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. உமை நாடாத நாட்களுக்காக, தேடாத நேரங்களுக்காக மனம் அருந்துகிறோம் ராஜா. இனியும் கூட நாங்கள் வாழ்வது உமக்காக இருக்கட்டும். இனியும் கூட அப்பா நாங்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய சொற்கள், எங்களுடைய செயல்கள் யாவும் உம்மை நோக்கிய வண்ணமாக இருக்கட்டும். பரலோகத்தை நோக்கியே எங்களுடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் பதிய வைக்கப்படட்டும் ராஜா. எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில அப்பா உம்மை நோக்கி நாங்கள் ஓட, உம்முடைய உம்மை நோக்கி மாத்திரமே எங்களுடைய இருதயங்களை உயர்த்த எங்களுக்கு நீர் சொல்லி தருவீராக. உம்முடைய தூய ஆவியினால் எங்களை நீர் நிரப்புவீராக. இந்த ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களுடைய இருதய வாஞ்சைகள், விருப்பங்கள், கவலைகள் ஆண்டவரே, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கின்ற போராட்டங்கள் உம்மை நாடி தேடாதபடிக்கு விசுவாச வாழ்க்கையில், ஆன்மீக வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா தடைகள், மனித பலவீனங்கள், உலக ஆசாபாசங்கள், பொருளாதாரத்தில் அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் யாவற்றையும் கரத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட தேவைகளையும் கூட நீ சந்திப்பீராக அப்பா. அப்பா அவர்களுடைய விசேஷித்த விதமாக குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தில் ஒரு சமாதானத்தினால நிரப்புவீராக. கணவன் மனைவிக்கிடையே
பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே இன்னுமாய்க்கூட அவர்கள் அவர்களுடைய உறவுகளுக்கிடையே ஒரு சமாதானம் நிலவுவதாக அமைதி உண்டாவதாக அப்பா. இந்த இரவு நேரத்தில் அந்த ஜப வழிபாட்டில் பல்வேறு விண்ணப்பங்களுக்காக வேலை வாய்ப்புக்காக வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டு இந்த கொள்ளை நோயின் நாட்களினால அப்பா இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக வாழ்க்கையில மன உளைச்சல்களோடு எல்லாவற்றையும் இழந்து போனவர்களாக அமைதியை சமாதானத்தை பொருளாதாரத்தை வேலையை எல்லாவற்றையும் இழந்து போய் வாழ்வதற்கு வழியின்றி இருக்கிற அநேக சகோதர சகோதரிகளை மன உளைச்சல்களோடு மன அழுத்தங்களோடு இருக்கிற சகோதர சகோதரிகளை சிறு குழந்தைகளை படிப்பில் கவனம் செலுத்தப்பட முடியாமல் இருக்கிற குழந்தைகள் பள்ளிக்கு போக முடியாமல் இருக்கிற குழந்தைகள் ஆண்டவரே பாவ வாழ்க்கையிலிருந்து மீண்டும் எழ முடியாமல் பாவி ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனம் செலுத்த முடியாமல் பெற்றோர்களுடைய ஆசையை நிறைவேற்ற தரப்பட முடியாமல் தன்னுடைய கனவுகளை நிறைவேற்றப்பட முடியாமல் இருக்கிற எல்லா இளைஞர் இளம் பெண்களுக்காகவும் கூட நம்முடைய பாதத்துல வருகிறோம் ஆண்டவரே. ஜப வழிபாட்டில் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட ஜப விண்ணப்பங்களையும் கூட நம்முடைய இரக்கமுள்ள இருதயத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நம்முடைய திரு இருதயம் எங்களுக்காக பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அந்த அன்புள்ள இருதயம், எங்களை நேசிக்கின்ற இருதயம், எங்களை மன்னிக்கின்ற அந்த பரிசுத்த திரு இருதயம், எங்களுக்காக இரண்டு கரத்தையும் விரித்து வைத்து எங்களை மார்போடு சேர்த்து அணைக்க துடிக்கிற அந்த இருதயத்திற்கு எங்களை முழுவதுமாய் நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். எங்களை நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம் ஐயா. எங்களுடைய இருதய வாஞ்சைகள், கவலைகள், கண்ணீர்கள், எதிர்காலத்தை குறித்திருக்கிற பயங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய பாதத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் ராஜா. மரண படுக்கையில் இருக்கிறவருக்கு மல்ல மரணத்தை தாரும் ஆண்டவரே. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, மன உளைச்சல்களோடு சஞ்சலங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த இரவு நேரத்தில் சமாதானத்தினால நிறைவு தாருங்க அப்பா. தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ வழிகாட்டுங்க ஆண்டவரே. அப்பா நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்றும் உடைய பிரசன்னம் அவர்களுக்கு போதுமானதாக இருக்கிறது என்றும் அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி அவருடைய மனக்கண்களை திறந்து விடுவீராக. எல்லாவற்றிற்கும் அப்பா உண்மையிலே தீர்வு உண்டு என்பதை அவர்கள் கண்டுகொள்வார்களாக, உடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்வார்களாக. உடைய வாழ்வு தரும் வசனம், இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையான உடைய வசனம் பிள்ளைகளை ஆற்றி தேற்றிட்டும் ஆண்டவரே. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் உங்க மடியில நாங்க படுத்து உறங்கணும்ப்பா. அதிகாலை வேலையில புதிய ஆற்றல் புதிய பலன் பெற்றவர்களாக உங்க கூட சேர்ந்து நடக்க எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க. எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏண்டிக் கொள்ளும், அமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.